ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரக்ஷி டாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டிஐஒய் ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டு. இந்த பிரெட்டில் வந்து ஆல்ரெடி மாவு, ஆயில் எல்லாம் போட்டு தான் செஞ்சுருப்பாங்க. இந்த பிரெட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பு. பிரெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ஸ் பிரெட்டு, மில்க் பிரெட்டு, வீட் பிரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது. ரெண்டாவது பொருள்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து உங்களுக்கு டேன் ரிமூவ் பண்ணும், சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கும், ஸ்கின்னை நல்லா டைட்டன் ஆக்கும், உங்கள் ஸ்கின்னுடைய டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். ஸ்கின் எப்பயுமே பளபளப்பாக இருக்கிறதுக்கு கோதுமை மாவை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். மூணாவது பொருள்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பச்சைப்பால். இது வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் கிளென்சர். இதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டோனராக கூட யூஸ் பண்ணலாம். இந்த மூணு பொருளையும் ஒன்றா கலந்துக்கலாம். இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நெக்கு எல்லா இடத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் டேன் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டேன் ரிமூவ் ஆகிடும். இது ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்பெஷலாக வின்டர் சீசனில் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் வாங்குகிற ஸ்க்ரப்பை காட்டிலும் இந்த ஸ்க்ரப் வந்து நேச்சுரலாக இருக்கும், உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.